ஹிஜாபு செய்துவிட்டு ஹஜ்ருல் அஸ்வத் மக்கமா இப்ராஹிம் என்ற இடத்திற்கும் மத்தியில் இருக்கும் போது சில பெரியவர்கள் அவர்களின் லட்சண குறிப்புகளை அறிந்து தாங்கள் எங்களுக்கு இமாமாக வழிகாட்டியாக இருக்க பொருந்த வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர்களிடம் பையத்து செய்வார்கள். அந்நேரம் எல்லோரும் கேட்கும்படி விண்ணுலகிலிருந்து இவர் அல்லாஹுவின் கலீஃபாவாகிய மஹதியாய் இருக்கிறார், இவரின் வார்த்தைகளுக்கு வழிபடுங்கள் என்ற ஒரு அசரீதியான சப்தம் பிறக்கும். இச்செய்தி எங்கும் பரவவே மதீனாவிலும் மற்றும் பல பாகங்களிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் திரள் திரளாக வந்து பையத்தென்னும் தீட்சையை பெற்று செல்வார்கள். குராசான் தேசத்திலிருந்து இமாம் அவர்களுக்கு உதவியாக ஓர் அமீர் வருவார். அந்நேரம் மேற்கொண்ட அபு சூஃபானுடைய வம்சத்திலுள்ள தலைவன் ஒருவன் திமஸ்கு பாகத்தில் அரசு புரிவான். அவன் அந்த மஹதியை ஜெயிக்க ஒரு பெரிய படையை அனுப்புவான். அப்படை மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் வரும்போது பூமியில் இழுக்கப்பட்டு மடிந்துவிடும். இருவர் மட்டுமே மீதியாவார்கள். எஞ்சிய இருவரில் ஒருவன் இச்சம்பவத்தை திமிஸ்கு மன்னனிடம் அறிக்கையிடவும் மற்றொருவர் இமாம் ஹஸ்ரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்களிடம் தெரிவிக்கவும் சென்று விடுவார். ஹஸ்ரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் மார்க்க நெறி முறை வழுவாது நாயகம் அவர்களின் சுண்ணத்தான நட்பண்புகளை பின்பற்றி முஸ்லிம்களுக்கு வழிகாட்டியாக இமாமாக இருந்து வருவார்கள். பின்னர் முஸ்லிம்கள் புடைசூழ புறப்பட்டு மதீனா நகருக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது அடங்கிய இடத்தை ஜியாரத்து செய்வார்கள். இவ்விஷயம் எங்கும் பிரஸ்தாபமாகிவிடவே நசராக்கள் திரண்டு பெரிய சைன்யங்களை திரட்டி இமாம் மஹதி அவர்களோடு யுத்தம் செய்ய ஆயத்தம் பண்ணுவார்கள். அவர்கள்தான் கிறிஸ்துவர்கள். ஹஸ்ரத் இமாம் அவர்கள் மதீனாவில் ஜியாரத்து செய்துவிட்டு ஷாம் திமஸ்கு புறப்பட்டு போகும்போது பெரும் தொகை கொண்ட கிறிஸ்துவர்களால் சூழப்பெறுவார்கள். அவர்கள் எங்கள் கிறிஸ்துவர்களை பிடித்த முஸ்லிம்களை எங்கள் கைவசம் கொடுத்து விட வேண்டும் என கேட்பார்கள். ஹஸ்ரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் முஸ்லிம்களை உங்கள் வசம் கொடுக்க முடியாது என உறுதியாக சொல்லிவிடுவார்கள். யுத்த சன்னந்தராக சைன்யங்களை அணிவகுப்பார்கள். முஸ்லிம்கள் மூன்று பாகமாக பிரிவார்கள். ஒரு பிரிவார் நசராக்களின் பயத்தினால் ஓடிவிடுவார்கள். அவர்கள் இறுதியில் ஈமான் இழந்த முனாஃபிக்குகளாய் மரணிப்பார்கள், நயவஞ்சகர்களாய் நடமாடுவார்கள். இரண்டாவது பிரிவினர் முழுவதும் ஷஹீதாகி விடுவார்கள். மூன்றாவது பிரிவார் மட்டுமே மீதியாவார்கள். அதன் விவரமாவது முஸ்லிம்கள் சத்தியம் செய்து ஜெயிப்போம் அல்லது ஷஹீதாவோம், ஆயினும் புறமுதுகு காட்டோம் என்று உறுதி செய்து முதல் நாள் மாலை வரை தளராமல் போர் புரிவார்கள். மாலையில் இரு வகுப்பாரும் அவரவர் சைன்யத்துடன் தங்கள் பாசறைகளுக்கு செல்வார்கள். மறுநாளும் இவ்விதமாகவே யுத்தம் தொடங்குவார்கள். அன்றும் முடிவில்லாமலே அநேக முஸ்லிம்கள் ஷஹீதாவார்கள். மூன்றாம் நாளும் இவ்வாறே நிகழும். நான்காம் நாள் மிக்க ஆத்திரத்தோடு கோரமான யுத்தம் நடத்தி முஸ்லிம்கள் வெற்றி பெறுவார்கள். நசராக்கள் ஓடிவிடுவார்கள். அப்பால் இமாம் அவர்கள் யுத்தத்தில் கிடைத்த முதல்களை திரட்டி விகிதாச்சாரப்படி பங்கிட்டுக் கொடுப்பார்கள். ஆயினும் ஒருவருக்காவது மகிழ்ச்சி உண்டாகாது. நூறு பேர் கொண்ட ஒரு குடும்பத்தில் ஒருவன் மட்டுமே மீதியாய் இருப்பதனாலேயாம். பின்னர் இமாம் அவர்கள் தேசங்களை கைப்பற்றுவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டு இஸ்தாம்பூல் நகரை கைப்பற்றுவதற்காக புறப்படுவார்கள். அங்கும் யுத்தம் நிகழ்ந்து இறுதியாக அப்பிரதான நகரை கைப்பற்றிய விடுவார்கள். அதற்கு கிடைத்த வெற்றி பொருட்களை எல்லாம் வார் பூட்டி முஸ்லிம்களுக்கு பங்கிட்டு தேசிய சீர்திருத்தங்களை செய்து கொண்டிருக்கும் போது தஜ்ஜால் தோன்றிவிட்டான் என்ற பிரஸ்தாபம் ஏற்படும். அதை விசாரிக்க சில சவாரி ஒற்றர்களை அனுப்பி பார்க்க பொய்யென தெரியலாகும். அப்பால் ஷாம் தேசம் வந்து சேருவார்கள். ஹதீஸில் எனக்கு பின் நபி என்று வாதிக்கக்கூடிய 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் என கூறப்பட்டிருப்பினும் கியாமத்தின் சமீபத்தில் வரப்பட்ட தஜ்ஜால் குறிப்பிட்ட ஒரு தனிநபர் என பல அடையாளங்களை சாற்றப்பட்டிருக்கின்றன, முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அவனின் லட்சணங்களாவன அவன் யூதர்களின் வம்சம், வழக்கன் குருடு, முந்திரி கொட்டையைப் போல் விழி கிளம்பி இருக்கும் சுருண்ட ரோமமுடையவன். ஒரு பெரிய கழுதை அவனது ஏறு வாகனமாகும். அவனது நெற்றியின் நடுவே காப் தே ரே என்று வரையப்பட்டிருக்கும். இஸ்பஹான் தேசத்தின் பக்கமிருந்து தோன்றுவான். யூதர்களின் பெருங்கூட்டம் அவனை சாரும். நான் ஆண்டவன் என்று வாதம் புரிந்து அநேக மாய வினோத ஜாலங்களை எல்லாம் மந்திர தந்திரங்களை எல்லாம் அநேக ஜனங்களுக்கு அவன் வழி கொடுப்பான், வழி கெடுப்பான். கலகத்தையும் பித்தனாவையும் கிளப்பியனவனாக தேச சஞ்சாரம் செய்து ஏமன் தேசம் வந்து அங்கிருந்து மக்கமா நகரத்தின் பக்கம் செல்ல முயலுவார். வானவர்கள் மக்கமா நகரை பாதுகாத்து வருவதனால் அங்கே பிரவேசிக்க அவனால் முடியாது.
மதீனாவை நோக்கி முன்னேறுவான். அங்கும் அமரர்கள் காவல் புரிவதனால் அங்கும் நுழைய வழியின்றி ஹஸ்ரத் இமாம் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருக்கும் திமஷ்கு நகரத்திற்கு புறப்படுவான். அவன் வருவதை அறிந்த ஹஸ்ரத் இமாம் அவர்கள் முஸ்லிம்களின் படையை திரட்டி அணிவகுத்து யுத்தத்திற்கு தயாராக நிற்பார்கள். அவ்வமயம் ஹஸ்ரத் ஈலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானுலகிலிருந்து இறங்குவார்கள். ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் தந்தையின்றி பிறக்கும்படி செய்து யூதர்களுக்கு நல்லுபதேசம் புரியும் அனுப்பிய காலை அன்னவர்கள் ஹசரத் ஈசா நபி அவர்களை தொந்தரவு செய்து கொலை புரிய வேண்டும் என்ற நோக்கத்தின் மீது ஹசரத் அவர்கள் இருந்த வீட்டை சுற்றி வளைத்தார்கள். அவ்வீட்டில் இருந்தபடியே இறைவன் ஈசா நபி அவர்களை வானுலகுக்கு உயர்த்தி கொண்டான். இவர்களை பிடிக்க வந்த ஒருவனின் உருவம் இவர்களைப் போல் ஆகிவிட்டபடியினால் ஜனங்கள் அவனையே ஈசா நபி என்று தீர்மானித்து அவனை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள். விண்ணுலகிற்கு சென்ற ஹசரத் ஈசா நபி அவர்களை தஜ்ஜாலை கொள்ளுவதற்காக இப்போது இறைவன் இறக்குவான். இதுதான் எங்களின் ஈமானின் இறுதி நம்பிக்கை, உறுதி நம்பிக்கை. ஹசரத் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் அன்று அசர் தொழுகை புரிய ஆயத்தமாவார்கள். அவ்வமயம் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் வான் உலகிலிருந்து இரு மலக்குகளின் தோள்களின் மீது கை வைத்தவர்களாக திமஸ்கு நகரத்தின் பள்ளியின் மேற்கு பக்கம் இருக்கும் வெள்ளை மினாராவின் மீது வந்து இறங்குவார்கள். அங்கிருந்து ஏணி வழியாக கீழே இறக்கிவிடப்படும். அவர்கள் நெற்றியிலிருந்து வியர்வை சொட்டு சொட்டு என்று விழும். பின்னர் ஹசரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் சந்திப்பார்கள். அந்நேரம் ஹசரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தியவுடன் காபிர்களுடன் யுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பை ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை வைக்க சொல்லும் போது அவர்கள் தஜ்ஜாலை கொல்லுவதுதான் எனது வேலை என கூறிவிடுவார்கள். மறுநாள் காலை முஸ்லிம்கள் எல்லாம் அணிவகுத்து யுத்தத்துக்கு தயாராகி விடுவார்கள். ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு குதிரை மீது ஏறி ஈட்டியை தாங்கி தஜ்ஜாலின் பக்கம் முன்னேறுவார்கள். மற்ற இஸ்லாமிய சேனைகள் காபிர்களுடன் சமராடும். ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் பார்வை எட்டும் தூரம் வரை அவர்களின் கவசம் பட்டவுடன் காபியர்கள் அனைவரும் அப்படியே மடிந்து விடுவார்கள். தஜ்ஜால் அவர்களை கண்ணுற்றதும் ஓட்டமெடுப்பான். இவர்கள் அவனை பின்தொடர்ந்து பாப் லுத் என்ற இடத்தில் தங்கள் ஈட்டியால் அவனை குத்தி கொன்று விடுவார்கள். தஜ்ஜாலின் சேனைகளை இஸ்லாமிய சைன்யம் தாக்கி அழித்துவிடும். பின்பு ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹசரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்களும் உலகமெங்கும் சுற்றி முஸ்லிம்களுக்கு உபசார வார்த்தைகள் கூறி சந்தோஷமடைய செய்வார்கள். ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பன்றிகள் அனைத்தையும் கொல்லவும் சிலுவைகளை உடைக்கவும் உத்தரவு செய்வார்கள். எங்கு பார்த்தாலும் இஸ்லாமிய மயமாகவே தோன்றும். அப்பால் ஹசரத் மஹதி அலி இஸ்லாம் அவர்கள் மரணமாகி விடுவார்கள். அவர்களை ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் தொலை வைத்து அடக்கம் செய்து முடித்த பின் தான் முஸ்லிம்களை குறித்த பொறுப்புகள் அனைத்தையும் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களே ஏற்று நடத்துவார்கள். இவ்வாறு உலகம் சீரும் சிறப்பும் பெற்று இஸ்லாமிய சட்டப்படி ஒழுக்கமாய் நடந்து வரும்போது ஈசாவே எனது அடிமைகளை அழைத்துக் கொண்டு கோஹ் என்ற மலைக்கு சென்று விடும். நான் ஒரு கூட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறேன். அவர்களோடு போராட ஒருவருக்கும் தத்துவமில்லை என்று இறைவனிடமிருந்து உத்தரவு இறக்கும். மிக கொடிய அக்கிரமக்காரர்களாகிய யாஜூத் மாஜூத் என்னும் இக்கூட்டத்தினர் தோன்றி கொள்ளையடித்து தேசங்களை பாழாக்கி அதி சீக்கிரத்தில் மாண்டு அழிந்து போவார்கள். பின்னர் ஹசரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் மலையை விட்டு கீழிறங்கி ஷரியத் இஸ்லாமின்படி நீதமாய் செங்கோல் நடத்துவார்கள். உலகம் மிக செழிப்பாய் இருக்கும். ஹசரத் ஈசா நபி அலி இஸ்லாம் அவர்கள் திருமணம் செய்வார்கள். குழந்தைகள் பிறக்கும். தம்முடைய 45வது வயதில் வஃபாத்தாவார்கள், மறைந்து போவார்கள். அவர்களை தொலை வைத்து நாயகம் அவர்களின் சமீபத்தில் மதீனமா நகரில் அவருக்கு அருகில் விடப்பட்டிருக்கும் காலி இடத்தில் அடக்கம் செய்யப்படுவார்கள். கியாமத்து நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக இவர்களிடமிருந்து அவர்கள் எழுப்புவார்கள். இதுதான் நாங்கள் இஸ்லாமியர்கள் ஈசா நபி மீது கொண்ட ஈமானின் தாற்பரியமும் தத்துவமும் உண்மையும். இதுதான் இதுவரை கூறப்பட்ட கருத்துக்கள் ஈசா நபியை குறை கூறுவதற்காக, மூசா நபியை குறை கூறுவதற்காக நிச்சயம் அல்ல. மாறாக குர்ஆன் ஷரீஃபில் இயேசுநாதருக்கு இருக்கும் ஏற்றமான இடத்தை சுட்டிக்காட்டவே இந்த வாதங்கள் பல பாகங்களாக உங்களுக்கு படைத்தோம். குர்ஆனின் கூற்றுப்படி இயேசுநாதர் இறக்கவில்லை. பைபிள் திருத்தப்பட்டது. இயேசுநாதர் கடவுள் அல்ல, மாறாக கடவுளின் தூதுவர். இயேசுநாதர் இறக்கவில்லை, இறைவனால் உயர்த்தப்பட்டார். இக்கூற்றுக்களை மெய்யாக்கவே இத்துணை ஆதாரங்களுடன் பைபிளில் அவர்கள் வைத்துள்ள பைபிளிலிருந்தே ஆதாரங்களை தொகுத்து அந்த வாசகங்கள் மாறாமல் வேத கமங்களிலிருந்து நாங்கள் எடுத்து ஆதாரங்களை தொகுத்து அளித்தோம். இதோ திருக்குர்ஆன் ஷரீஃபின் 3வது அத்தியாயம் 70 முதல் 73 வரை உள்ள வசனங்களை கேளுங்கள்.
يا أهل الكتاب لم تكفرون بآيات